காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் அது இது முதல்வருக்கு இல்லை அப்படின்னாலும் காவல்துறை இன்னும் முதல்வர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. ஆமாம், அப்படி இருக்கும்போது இன்னும் பல்வீர் சிங்கை வந்து கைது செய்யலை, இன்னும் வேங்கை வயலில் வந்து குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கல, கிருஷ்ணகிரியில் வந்து ஆணவ கொலை நடக்குது, அது மட்டும் இல்லாமல் சாத்தான்குளம் லாக்அப் திட்டத்தை பற்றி அவ்வளோ பேசுச்சு திமுக அன்னைக்கு. இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில் தொடர்ந்து லாக்அப் திட்டத்தை வந்து பார்த்துட்டு இருக்க சூழலும் இருக்குது. ஒரு கட்டத்தில் திருமாவளவன் அவர்களே வந்து காவல்துறை முதல்வர் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுதோ அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை அவரே கூட வச்சார். இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்வர் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. எப்பயுமே ஒரு அரசு நிர்வாகத்தில் சில அதிகாரிகள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு செயல்படக்கூடிய அல்லது எதிர்பார்க்கிற அளவுக்கு வேகமாக செயல்படக்கூடிய செயல்படாத போக்கு இருக்கத்தான் செய்யுது. அதாவது அரசுங்கன்னு சொல்கிற போது ஒரு தனி நபர் அல்ல, அது பல அதிகாரிகள் பல மட்டங்களை கொண்டிருக்கிற போது, உடம்பில் பல அங்கங்கள் இருக்கிற போது, அந்த மாதிரி சில அங்கங்கள் பாதிக்கிற நிலைமை ஏற்படுதுன்னா அது மாதிரி சில அதிகாரிகள் இஷ்டம் போல் செயல்படக்கூடிய போக்கில் இருக்காங்கிறது உண்மைதான். நான் அதை வந்து அழுத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதனால் காவல்துறை கட்டுப்பாட்டில் முதல்வர் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா சொல்ல முடியாது. சில அதிகாரிகள் அவங்களுடைய விருப்பத்துக்கு போக்கு வந்து அவங்க வந்து செயல்படுறாங்க. உதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி வேங்க வேலையை இவ்வளோ தாமதப்படுத்தணும், அல்லது இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இன்னும் ஏன் வந்து காவல்துறை சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க? சிபிசிபிஐடி நாங்கள் நீதிமன்றத்தில் நாங்கள் எல்லா இதையும் பண்ணிட்டோம், ஒரு மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோம்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தா மேலும் ரெண்டு வாரம் எங்களுக்கு அவகாசம், இதெல்லாம் ஏன் அவசியம்னு நம்ம புரிய மாட்டேங்குது. ஆக இதெல்லாம் பார்க்குற போது சில அதிகாரிகள் ஒரு ஒட்டுமொத்தமான அரசினுடைய அந்த இதுக்கு ஒத்துழைக்காமல் சில தானடிச்ச மூப்பாக செயல்படக்கூடிய ஒரு போக்கு இருக்குதோ என்கிற சந்தேகம் வரத்தான் செய்யுது. சில அதிகாரிகள் பல இடங்களில் நடந்துகிற இப்போ உதாரணமாக சில இடங்களில் நீதிமன்றத்தில் போய் குற்றவாளிகளை ஆஜர்படுத்துகிற போது அவங்களுக்கு கையெழுப்பு ஒடிஞ்சிருக்கு, கால் எலும்பு ஒடிஞ்சிருக்குங்கிற போது எப்படி ஒடிஞ்சதுன்னு கேட்டால் அவனே சொல்கிறான், இந்த மாதிரி நான் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன் கால். எத்தனை பேருக்கு பாத்ரூமில் கால் வழுக்கி விழ முடியும்? ஸோ இதெல்லாம் வந்து நல்ல இது அல்ல. அப்போ பொதுவாகவே எளிய மக்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சட்டம் வந்து பாதுகாப்பாக இல்லையோ? ஏன்னா எளிய மக்கள் தான் அதிகமாக பாத்ரூம்லாம் வடிக்க விடுறத பார்க்குறோம். பெரிய பெரிய தவறுகள் செய்கிற வசதி படைத்தவங்கலாம் உள்ளர போனால் அவங்க யாருமே பாத்ரூமில் வடிக்க விடுறதோ அடிபடுறதோ நடக்கிறது இல்லையே. பொதுவாகவே நம்ம நாட்டில் வந்து போலீஸ் செயல்பாடு சட்டம் ஒழுங்கு செயல்பாடு எல்லாமே சாதாரண மக்களை தான் வந்து கொடுமைப்படுத்துறது, வஞ்சிக்கிறது, சித்திரவதை பண்ணுறது. எந்த காவல் நிலையத்தில் வந்து பெரிய பல கோடி ஊழல் செஞ்சுருக்கணும் கைது பண்ணி காவல் நிலையத்தில் வந்து அடிக்கிறாங்க? நான் யாரையும் வந்து அடிக்கணும் சித்திரவதை பண்ணுங்கிறத நியாயப்படுத்தவே இல்லை. எவ்வளவு வறுமையான குற்றவாளியாக இருந்தால் கூட, ஒரு சமூக இந்த மாதிரி குற்றவாளியாக இருந்தால் கூட, அவங்கள வந்து நீதி காவல்துறை வழக்கு செஞ்சு நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி நீதிமன்றம் தான் அவங்களுக்கு தண்டனையை வழங்கணுமே தவிர பெரிய குற்றமாக சின்ன குற்றமாங்கிறது இல்லை. யாரையுமே காவல்துறை அது பண்ணக்கூடாது. ஆனால் நடைமுறை என்னென்னா, வசதி படித்த பெரிய பெரிய குற்றங்களுக்கு ஆளாகிறவங்க ரொம்ப ஜாலியாக போயிட்டு வராங்க, அவங்களுக்கு சிறையில் இருக்கிற அந்த இது காவலுக்கு அவங்களும் பெரிய இது இல்லை. ஆனால் சாதாரண மக்கள் ஒன்றுமே இல்லாத பாருங்க, இந்த கோகுல்ஸ்ரீன்னு ஒரு பையன் இந்த செங்கல்பட்டில் அந்த பாதுகாப்பு குழந்தைகள் பாதுகாப்பு 96 இடங்கள்லாம் உடம்புல காயம் இருக்குன்னு சொல்கிறான், 17 வயசு பையனுக்கு. அவன் இவ்வளவுக்கும் ஒரு குற்றமும் அவன் செய்யலை. ஏன் அப்படி வந்து அந்த அளவு? அப்போ என்னென்னா, அது சில அதிகாரிகள் சில இடங்களில் இருக்கிற காவல்துறையினர் தொடர்ந்து இப்படி மனித உரிமைகளை பற்றி கவலைப்படாத ஒரு போக்கு என்பது இருக்குது. அதுக்கு வந்து வழக்கமாகவே அந்த மாதிரி காவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை. சில காவலர்கள் மீது நடவடிக்கை தண்டனைலாம் வந்திருக்குன்னா சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்துக்கு போய் பல ஆண்டுகள் வழக்கு நடத்தி அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு தண்டனை வருது. ஸோ இதெல்லாம் காவல்துறைக்கு வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்குங்கிறது உண்மை தான். காவல்துறையில் இருக்கிற எல்லாருமே அப்படி செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை. பல பேர் நியாயமாக இருக்கிறவங்க, பல பேர் நேர்மையாக இருக்கிறவங்களாம் இருக்காங்கண்ணா. அப்படி வந்து காவல்துறையே மொத்தமாக வந்து அப்படி கெட்டுப்போச்சு அப்படிலாம் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க, அவங்க மீது அடையாளம் கண்டு அரசு வந்து அவ்வப்போது நடவடிக்கை எடுக்காததுனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர் கதையாக வருது. நீங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த பல்வீர் சிங் விஷயமாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் கூட்டணி தோழமை கட்சி இருக்கும்போது வந்து முதல்வர் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சாலே போதுமே அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரா? எல்லாத்துக்கும் நீங்கள் இறங்கி போராட்டம் பண்ணணுமா என்ன? இல்லை, எடுப்பார் தான். ஏற்கனவே நாங்கள் என்ன சொல்கிறோம், அங்கே கூட நான் சொன்னேன், நம்ம முதல்வருடைய கவனத்தை கொண்டு போகிறோம், அவங்க வழக்கை பதிவு பண்ணணும், அவங்க வேலை நடவடிக்கை எடுக்கணும்,
ஒருவேளை அது இன்னும் காலதாமதப்படுத்துதுன்னா நாங்கள் அதை தவிர போராடுவதை தவிர ஒரு வழி இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எடுத்த உடனே போராடுறதில்லை. அரசாங்கத்தை முறையிடுறோம், அதிகாரிகிட்ட முறையிடுறோம், அதுக்கு மேலேயும் காலம் கடத்தப்படுதுங்கிற நிலைமை வந்தால் தென் அடுத்த வாட் நெக்ஸ்ட்டுங்கிற கேள்வி வருது. இல்லை இல்லை, முதல்வர் அவர்களே வந்து ஒரு இடத்துல அவர் குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கூட்டணி கட்சிகள் அதாவது தோழமை கட்சிகள்லாம் வந்துட்டு இப்படி சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் இப்படி மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறப்போ அது வந்து எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுடைய வாய்க்கு மெல்ல அவல் கிடச்ச மாதிரி ஆயிடுதுன்ற மாதிரி கூட ஒன்று குறிப்பிட்டிருக்காரு. அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கலாமோ? அந்த எதிர்கட்சி துணிலேயே தான் எல்லாத்தையும் சொல்லணுமா என்ன? இல்லை இல்லை, நான் நம்ம நிறைய விஷயம் வந்து எதிர்கட்சிங்கிற முறையில் நம்ம செயல்படலீங்க. இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழக அந்த அணிகளோடு தான் நாங்கள்லாம் இணைந்து செயல்படுறோம், நாளைக்குன்னு இணைந்து செயல்படுறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய தேவை இருக்குது என்னென்னா, பிஜேபி என்கிற அந்த கூட்டணியை தமிழ்நாட்டில் முறியடிக்க வேண்டியிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களை முறியடிக்க வேண்டிய மிகப்பெரிய அரசியல் கடமை இருக்குது. ஸோ அந்த அரசியல் கடமைக்கு ஊறு விளைவிக்கிற முறையில் நாம் வந்து அந்த கூட்டணியோ கூட்டணி அரசாங்கத்தையோ நம்ம விமர்சிக்கலை. ஆனால் குறைகள் வருகிற போது, ஒரு எதிர்கட்சிங்கிற போது, ஒரு தோழமை கட்சி என்கிற போது அதை சுட்டி காட்டாமல் நமக்கு அமைதியாக இருந்தால் அதுதான் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பாக போயிடும். யாருக்கு? மற்ற எதிர்க்கு இந்த அரசாங்கத்தை அடிப்படையில் எதிர்க்கிறவர்களுக்கு ஏதோ அவங்க தான் எல்லாத்தையும் கேட்குறாங்க, இவங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் அது வாய்ப்பாக போயிடும். ஸோ நம்ம கேட்பது என்பது அரசினுடைய கவனத்தை கொண்டு போகிறது, சுட்டி காட்டுறது, அதன் மீது நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அரசு இன்னும் தன்னுடைய நடவடிக்கையை தன்னுடைய இதை பலப்படுத்துவதற்கு தான் அது பயன்படும்.